ஸோ ஹேலோ கார்த்திக் ஜங்ஷன், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க வரோம் போய் வந்துட்டு கைஸ். நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இந்த காரை வாங்கினப்போ இதில் இருக்க ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி ஒரு வீடியோ நான் போடுறேன் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம காரை வந்துட்டு நம்ம வந்து ஐடி கம்பெனியில் வந்து அட்டாச் பண்ணி விட்டுருக்கோம் கைஸ். லைக் ஒரு அண்ணனை போட்டு வந்து விட்டுருக்கோம். ஸோ இதில் எப்படின்னா ஒரு 25 ரூபா கிட்ட அவரோட சேலரி வந்து கொடுக்குற மாதிரி ஒரு மந்த் நான். ஸோ அந்த வண்டியை வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு ஐடி கம்பெனியில் ஃபஸ்ட் என்னெல்லாம் வந்து இருக்கணும் வண்டியில், அண்ட் அந்த ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது வந்து என்ன நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக நான் வந்து சொல்லி ஆகணும் கைஸ். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கார் வீடியோஸ்க்குலாம் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் வந்து எனார்மஸாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி, மனமார்ந்த நன்றி. நிறைய கமெண்ட்ஸ் நிறைய வந்து நீங்கள் வந்து எங்கேஜ் ஆகுறீங்க வீடியோஸ் கூட அப்படிங்கிறது என்னால் அந்த ஸ்டுடியோவில் அனாலிட்டிக்ஸில் பார்க்கும்போது என்னால் பார்க்க முடியுது. ஸோ ரொம்ப நன்றி ஃபார் தட். ஆனால் நீங்களே ஒரு வேளை ஒரு கார் வந்து வாங்கி ஐடி கம்பெனியில் அட்டாச் பண்ணணும் அப்படின்னாலும் எப்படி அதெல்லாம் பண்ணுறது, என்ன அதுக்கெல்லாம் ப்ரொசீஜர் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியராக வந்து தெரிஞ்சிடும். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். இந்த கார் இப்போ நம்மளோட வண்டி இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த வேகனார் சிஎன்ஜி மாடல் எல்லோ போர்டு. இந்த பர்டிகுலர் மாடல் வந்து ஒரு சில ஐடி கம்பெனிஸ்ல இப்போ வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பேசிக்காக முன்னாடி எப்படி இருந்ததுன்னா இந்த ஸ்விஃப்ட் டிசைர் வரும் அந்த வண்டி மட்டும்தான் வந்து எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இந்த வண்டியை வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதனால தான் வந்து நிறைய பேர் இப்போ ஸ்விஃப்ட் எடுக்காமல் இந்த வண்டி வந்து நிறைய எடுக்கிறாங்க. ஸோ நிறைய வண்டி நீங்கள் ரோட்டில் வந்து பார்க்கறது காரணம் இதுதான். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 4 சீட்டர் கார் அப்படின்னும் போது அது ஸ்விஃப்ட் ஆகட்டும் அண்டு வேகனார் இந்த மாதிரி ஆகட்டும் ஒரு சில கம்பெனிஸில் ப்ரைசிங் வந்து சேமாக தான் கொடுக்குறாங்கன்னு நான் வந்து கேள்விப்பட்டேன். இப்போ நான் அட்டாச் பண்ணிருக்க கம்பெனியில் வந்து ப்ரைசிங் வந்து சேமாக தான் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு காரை இந்த மாதிரி வாங்கி நீங்கள் ஐடி கம்பெனி அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் முதல் விஷயம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா உங்களுக்கு முதல் மாதம் இவங்க சம்பளம் போட மாட்டாங்க. ஸோ ஐடி கம்பெனியில் பெரும்பாலான கம்பெனியில் மோஸ்ட்லி எல்லா கம்பெனிலையும் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு மாதம் சம்பளம் கிடையாது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் மந்த் வந்து உங்கள் டிரைவரை போட்டு நீங்கள் வந்து ஓட்டுறீங்க அப்படினாலும் நீங்கள் உங்கள் கை காசு போட்டு 25,000 ரூபா நீங்கள் வந்து மினிமம் சம்பளம் வந்து நீங்கள் தான் அதை பேர் பண்ணிக்கணும். ஸோ நான் என் விஷயத்துலையும் நான் தான் வந்து பேர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஸோ செகண்ட் மந்த்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த் ஆன் மந்த் வந்து உங்களுக்கு சேலரி வந்து கம்பெனிஸ்லேருந்து கொடுத்துருவாங்க சரியா. ஒரு ஐடி கம்பெனியில் இந்த கார் எல்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா என்ன பேசிக் ரிக்குயர்மெண்ட்ஸ்னா உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க கைஸ். லைக் வந்து என்னென்னா ஆதார், உங்களோட டிரைவிங் லைசன்ஸ். ஆக்சுவலாக இந்த வண்டி ஓட்டுறதுக்குலாம் வந்து நார்மல் டிரைவிங் லைசன்ஸ் பத்தாது, பேட்ஜ் லைசன்ஸ் அப்படின்ற ஒன்று வந்து வேணும். ஸோ நீங்கள் டிரைவிங் ஸ்கூலில் ஆர்டிஓலாம் வந்து ஆர்டிஓவில் டிரைவிங் ஸ்கூலில் அப்ளை பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து ஈஸியாக கிடைக்கும். உங்களுக்கு வந்து அந்த பேமெண்ட் அதுக்கான அமௌண்ட் வந்து நீங்கள் கட்ட வேண்டியது இருக்கும். நான் 4,000 or 5,000 ரொம்ப பே பண்ணேன் நான் எடுக்கும்போது. ஸோ உங்கள் வண்டி ஒரு வேளை டிரைவர் ஓட்டுறாரு அப்படின்னா அவருக்கும் வந்து பேட்ஜ் லைசன்ஸ் அப்படிங்கிறது வந்து மேண்டேட்ரியாக இருக்கணும். அப்போ தான் அந்த வண்டி வந்து ஓட்ட முடியும். நெக்ஸ்ட் கமிங் டு தி டாக்குமெண்ட்ஸ். டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஆர்சி புக்கு, இந்த வண்டிக்கான பர்மிட்டு, அதாவது சென்னையில் இந்த வண்டி ஓட்டுறதுக்கான பர்மிட் வந்து நீங்கள் வண்டி வாங்கும்போதே ஆர்டிஓவில் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் சேர்த்து தான் வந்து ஷோரூம் வந்து பேமெண்ட் வாங்குவாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஆர்சி புக்கு, வண்டிக்கான பர்மிட்டு, இன்சூரன்ஸு மேண்டேட்ரியாக இருந்தாகணும். அதே மாதிரி ஆதார் கார்டு, உங்களோட ஆதார் கார்டு, பேட்ஜ் லைசன்ஸோட காப்பி ஒன்று, அதுக்கப்புறம் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட். அதாவது நீங்கள் வந்து ஏதாவது இசேவை மையம்லையோ அந்த வந்து இந்த இதெல்லாம் இருக்கும்ல காமன் சர்வீஸ் சென்டரங்கெல்லாம் போயிட்டு போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்து அப்ளை பண்ணி உங்களுக்கு வந்து நியர்பை போலீஸ் ஸ்டேஷன்லாம் அவங்க வந்து உங்களை வந்து கூப்பிட்டு உங்களை வந்து சும்மா ஒரு விசாரிப்பாங்க. லைக் வந்து எல்லாம் இருக்கா, உங்ககிட்ட பேட்ஜ் ஏஜென்ஸ்லாம் இருக்கா, நீங்கள் இருக்கிற அட்ரஸில் தான் இருக்கீங்களா, ஸோ நீங்கள் வந்து இந்த கிரிமினல் ரெக்கார்ட்ஸும் இல்லையா அவங்க பேக்ரவுண்டில் அப்படிலாம் வந்து செக் பண்ணிட்டு அது வந்து உங்களுக்கு வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் 2-3 டேஸில் வந்து நீங்கள் எந்த இசேவை மையமில் அப்ளை பண்ணீங்களோ அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து ப்ரொசீஜர். ஸோ அந்த ஒரு ப்ரூஃபை வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணி ஆகணும் இந்த கம்பெனிஸ்க்கு, ஏன்னா இந்த கிரிமினல் ரெக்கார்ட்ஸும் இல்லை அப்படின்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட். ஸோ வந்து ஒவ்வொரு கம்பெனிஸ்க்கும் ஒரு சில ஹெல்த் கேர் சென்டரில் வந்து டைஅப் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு உங்களோட ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து கொண்டு வர சொல்லுவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட காது வந்து நல்லா கேட்குதா, உங்களுக்கு வந்து கண் நல்லா தெரியுதா, உங்களுக்கு வந்து சின்ன ஹார்ன் சத்தம், ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன சவுண்ட் எங்கன்னா வந்தால் கூட உங்களால் டக்குனு காது கேட்குது அப்படின்னா ரொம்ப மைன்யூட்டாக வந்து கேட்பாங்க இசிஜி. அதுக்கப்புறம் வேற என்ன, பிளட் டெஸ்ட்டு, பர்டிகுலராக பிளட் டெஸ்ட்டு, அது இதுன்ட்டு நிறைய வந்து எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து காப்பி வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து ரிக்குயர்மெண்ட்ஸ். இதெல்லாம் கொடுத்துறீங்க, கொடுத்துட்டு அப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஜிபிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, இங்கே இருக்கு பாருங்க, காட்டம் பாருங்க. ஸோ இப்போ வந்து ஃபீமேல் எம்ப்ளாயிலாம் ட்ராவல் பண்ணுறாங்க பண்ணுவாங்க வண்டியில், அவங்களுக்கு வந்து சேஃப்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இந்த இது கொடுத்துட்றாங்க எமர்ஜென்சி எஸ்ஓஎஸ்ன்ட்டு. ஸோ இதை வந்து விடாமல் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா ஒரு 5 times 10 times அந்த நம்ம வண்டி எந்த டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டிஸ் கிட்ட வந்து டேக் ஆகிருக்கோ கம்பெனியில் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து போயிடும், இந்த வண்டியில் ஏதோ ஒரு அலர்ட் இருக்குது, எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்ட்டு. இப்போ இதுக்காக இது வந்து எமர்ஜென்சி இது வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பின்னாடி ஒரு வயர் போகும், அது எங்கே போகுதுன்னா இந்த இடத்துல வந்து ஒரு டிவைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இது கீழே. ஸோ அது என்னன்னா ஜிபிஎஸ். ஸோ இங்கே இருக்கும் கீழே, ஆனால் வந்து என்னால் இப்போ காட்ட முடியல, அது உள்ளேயா இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா
ஸோ வண்டியோட ஜிபிஎஸ். ஸோ வந்து நீங்கள் கம்பெனி வேலையாக வந்து வெளில போகும்போது வரும்போதுலாம் வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு ரூட்டில் போகிறீங்க அப்படின்னா அந்த ரூட்டை முடிச்சு தான் நீங்கள் வரீங்களா இல்லை எக்ஸ்ட்ரா எங்கெல்லாம் சுற்றிட்டு வரீங்களா அப்படின்லாம் வந்து ட்ராக் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து அந்த ஜிபிஎஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் பட் எனி கிவன் பாயிண்ட் என்ன ஒரு சின்ன சினாரியோனாலும் அந்த கம்பெனிக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னும் போது நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்ட்டு ஜிபிஎஸ் வந்து மேனேட்டரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு ஜிபிஎஸ் இருக்குது, ஒன்று நான் என் பர்சனல் செலவில் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண ஜிபிஎஸ், ஒன்று ரெண்டாவது கம்பெனிக்காரங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்க ஜிபிஎஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக நீங்கள் ரெண்டாவது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வண்டி இருக்குது, நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் இருக்குது, எல்லாம் ஓகே, பர்மிட்லாம் எடுத்துட்டீங்க, நீங்கள் வந்து போலீஸ் ரெகுலேஷன்லாம் கிளியர் பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துட்டீங்க, எல்லாமே கிளியர், அவங்க உடனே நான் வந்து அட்டாச் பண்ண முடியுமா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. இன்னொன்று ஒன்று இருக்குது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு விஷயம் வந்து வச்சுக்கணும் வண்டியில். ஸோ அதை வச்சுக்கிட்டால் தான் உங்களை வந்து சேர்த்துப்பாங்க உள்ள. அது என்னென்னா நான் காட்டுறேன் பாருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்போலோ மெடிக்கல் கிட் அப்படின்ட்டு. ஸோ இது ஐடியல் ஃபார் ஹோம் ஆஃபீஸ் கோ இன்ஸ்டியூஷன் ட்ராவல்ஸ் போர்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. இது ஃபஸ்ட் எய்ட் கிட்டு, பாருங்க, 500 ஆஃபர் ப்ரைஸு, ஆக்சுவல் ப்ரைஸு 660. ஸோ இது வந்து வாங்கி வச்சுக்கணும். இது உள்ள என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி போட்டுருவோம் பாருங்க. இங்கே பாருங்க, கிரீப் பேண்டேஜ், அதிசிவ் பேண்டேஜு, பெயின் ரிலீஃப், ஜெல்லு, ஆயின்மெண்ட்டு, டிஜிட்டல் தெர்மோமீட்டர், ஆன்டிசெப்டிக்கு, இது எல்லாமே இருக்கும். நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லா இருக்குன்ட்டு. இது இருந்தால் தான் வந்து வண்டியில் வந்து சேர்த்துப்போம். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் ஒன்று வரும், இந்த இருக்கு பாருங்க, இது பாருங்க, இந்த ஜாக்கி வண்டியோட ஜாக்கு, அதே போல் காட்டம் பாருங்க ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், இதெல்லாம் வந்து மேண்டேட்ரி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே இதெல்லாம் மட்டும் இருக்கா, நான் வந்து ஆட் பண்ணிடலாமா அப்படின்னா இல்லை, அதுவும் இல்லை. வண்டி பின்னாடி வந்து டிக்கியில் ஒரு கொடை வந்து எப்பவுமே நீங்கள் மேண்டேட்ரியாக வச்சுக்கணும், அம்பரல்லா. ஸோ எம்ப்ளாயிஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு போய் விடுறீங்க, அந்த ஃபீமேல் எம்ப்ளாயிஸ்லாம் பர்டிகுலராக நீங்கள் விடும்போது அவங்க வந்து டோர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரோடு சின்னதாக இருக்குது, கொஞ்சம் உள்ள அவங்க வீடு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, அவங்க வந்து கொஞ்சம் எஸ்கார்ட் வந்து என்ன பண்ணுவார்னா உள்ளே போயிட்டு கொஞ்சம் விட்டு வருவார் இல்லையா. அந்த மாதிரி டைமில் வந்து அவங்ககிட்ட ஒரு வேலை கொடை இல்லைன்னா நம்ம கொடை ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும்ன்ட்டு கொடை வந்து மேண்டேட்டரியாக வந்து எல்லா வண்டியிலுமே வந்து வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து வச்சுக்கணும். இதை வந்து பார்ப்பாங்க, இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அந்த டிரான்ஸ்போர்ட் இன்சார்ஜ்லாம் வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ஓகே இது எல்லாம் அனாம்ஸ் படி இது இருக்குது அப்படின்னா தான் உங்களை வண்டி வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்க. ஐடி கம்பெனி எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த மூவ் இன் சிங்க் ஆப் அப்படின்ட்டு. ஸோ அந்த மூவ் இன் சிங்க் ஆப்லேயே வந்து அந்த டிரைவர் வெர்ஷன் அப்படிங்கிறது நமக்கு இந்த வண்டிக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதையும் வந்து வச்சுக்கிட்டு தான் வந்து நம்ம வந்து ஓட்டணும். ஸோ இதெல்லாம் தான் இருக்குது கைஸ் லைக் அந்த ஓகே. நான் அந்த பேமெண்ட் ஏர்னிங் பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். வந்து பேமெண்ட் எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கம்பெனியில் நான் அட்டாச் பண்ணியிருக்க கம்பெனியில் 4-seater லைக் வந்து ஸ்விஃப்டாக இருக்கட்டும் சரி, அவர் வந்து வேகனாராக இருக்கட்டும் சரி, 4-seater அப்படின்ற கணக்கில் தான் வந்து எடுக்கிறாங்க. ஸோ எப்படின்னா 0-ல் இருந்து இப்போ வந்து ஒரு எம்ப்ளாயை வந்து போய் விட்டுட்டு நீங்கள் மறுபடியும் கம்பெனிக்கு வரீங்க அப்படின்னா அதுக்கு அந்த அப் அண்ட் டவுன் சேர்த்து 0 to 10 kilometers அந்த ட்ரிப் இருந்ததுன்னா 420 rupees வந்து பே பண்ணுறாங்க. 11 to 20 kilometers இருந்ததுன்னா 540 rupees வந்து பே பண்ணுறாங்க. அண்ட் 21 to 30 வரைக்கும் இருந்ததுன்னா 665 rupees வந்து பே பண்ணுறாங்க. அண்ட் 31 to 40 kilometers இருந்ததுன்னா 790 rupees வந்து பே பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இந்த கம்பெனி இந்த கம்பெனி மட்டும்தான். ஸோ இது வந்து கம்மியாக அதிகமாக அப்படிங்கிறது எனக்கு தெரில. பட் ஒருவேளை நம்ம வண்டி ஓட்டுற நண்பர் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள், இது கரெக்ட் தானா, எல்லா இடத்துலையும் இதே மாதிரி தான் இருக்கா அப்படிங்கிறத டேரிஃப் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ ஒருவேளை 40 kilometers மேலே வந்து இந்த வண்டி ஓடுது அப்படின்னா 10 ரூபாய் ஒரு கிலோமீட்டருக்கு அப்படின்ற கணக்கில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 5 routes இல்லை 6 routes வந்து எடுக்கும்போது கிட்டத்தட்ட 1 ரூபாய் பக்கம் வரும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு சேலரி ஒரு 25,000 டிரைவர் சேலரி கொடுக்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஓரளவு ஒரு பல்க் அமௌண்ட் நிற்கும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இது எப்படி வரும்ன்றது சரியாக தெரியல, ஏன்னா ஃபஸ்ட் மந்த்து சேலரி கிடையாது, செகண்ட் மந்த்தில் வந்து தான் இருக்குது. ஸோ மேபி செகண்ட் மந்த்து நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா எப்படி இருக்குது ட்ரெண்ட் அப்படின்ட்டு நான் வேணா உங்களுக்கு ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து மெயினாக வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன் கைஸ். லைக் நீங்கள் வந்து ஒரு வண்டிலாம் போட்டு இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணுன்றதுக்காக நான் இந்த வீடியோ பண்ணுறேன். அண்ட் இதை தவிர வேறு ஏதாவது நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு சாட்டர் சண்டே லீவ் கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த ரைட் ஹெயிலிங் ஆப்ஸ் லைக் ஓலா ஊபர் மாதிரிலாம் போனீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து தாராளமாக நீங்கள் ஒரு டீசெண்டான இன்கம் வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது இது. பட் ஆனால் இப்போ வந்து அந்த கமிஷன் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. லைக் ஸோ உங்களுக்கு வந்து அது வந்து பெருசாக கட்டுப்படி ஆகுமா, போடுற உழைப்புக்கான ஊதியம் வந்து வருமா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. லைக் வந்து ஓலா ஊபர் ஓட்டுற நண்பர்கள் வந்து அவ்வளோ ஹாப்பியாக இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க சொல்கிறாங்க.
ஓகே. ஸோ நானும் வந்து இதுன்னா ஒரு மந்த் ஆன் மந்த் வந்து ஒரு கான்ஸ்டன்டான நெருக்கமாக இருக்கும், இது வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்கும், வண்டிக்கும் பெருசாக தேய்மானம் இருக்காது, மெயினாக தான் ரீசன். இப்போ நீங்கள் வந்து ஒரு ரைட் ஹெயிலிங் ஆப்ஸ் மாதிரி போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வண்டியில் வந்து நிறைய பேர் ஏற வாய்ப்பு இருக்குது, அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா லக்கேஜ் நிறைய ஏற்ற வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து சிஎன்ஜி வண்டின்றதால டிக்கியில் நிறைய ஸ்பேஸ் இல்லை, ஆனாலும் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம், லக்கேஜ்லாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டிக்கு வந்து தேய்மானம் இல்லை. இந்த ஏர்போர்ட் பிக்கப்லாம் போகும்போது ஃப்ரண்ட்டில் வந்து வைப்பாங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாக அந்த சைட்லலாம் கீரும். ஸோ ஒரு மாதிரி அவ்வளோவா வந்து உங்களுக்கு வந்து இதுன்னா அப்படி இல்லை, ஆஃபீஸ் போகிறவங்க மட்டும்தான் ஏறுவாங்க இறங்குவாங்க. ஸோ வண்டிக்கும் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு இது. ஸோ உங்களோட விருப்பம் தான், எப்படி கம்ஃபர்ட்டோ உங்களுக்கு வந்து எது செட் ஆகுமோ அதுபடி நீங்கள் வந்து ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் இதில் பார்க்கலாம். இது ரிலேட்டடாக வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் எங்கள் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். நான் என்ன அப்படிங்கிறத நான் வந்து அட்ரஸ் பண்ணி நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சி ஆல் அனதர் கிரேட் வீடியோ. அண்டில் தி நெக்ஸ்ட் கார்த்திக் சைனிங் ஆஃப். வி ஆல் டேக் கேர், பை பை.